உப்பனாறு வாய்க்காலை தென்பட்ட முதலை ஒன்றுக்குள் சிக்கியது. கோழி இறைச்சியை வைத்து பிடித்த வனத்துறையினர். தொடரும் இணைய வழி மோசடி. 17 லட்சம் ரூபாயை ஏமாறுந்த 2 பேர். புதுச்சேரி உப்பனாறு வாய்க்காலில் தென்பட்ட முதலை நள்ளிரவு 1:30 மணிக்கு கோழி இறைச்சியை சாப்பிட வெளியே வந்தபோது கூண்டுக்குள் சிக்கியது. புதுச்சேரி காமராஜ் சாலையில் உப்பனாறு வாய்க்காலில் முதலை குட்டி ஒன்று காணப்பட்டது. இதனை பாலத்தையொட்டியுள்ள கடைகளில் பணிபுரியும் ஊழியர் ஏழுமலை முதலில் பார்த்துள்ளார். அவர் தனது நண்பரான ராஜாவிற்கு தகவல் தெரிவித்தார். அவர் விரைந்து வந்து முதலையை புகைப்படம் எடுத்தார். அதற்குள் அங்கு கூடிய மக்கள் சுமார் 4 அடி நீளமுள்ள முதலையை புகைப்படம் எடுத்து வனத்துறைக்கு தெரிவித்தனர். முதலை புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது. தகவல் அறிந்து காமராஜ் சாலையில் ஏராளமான பொதுமக்கள் கூடினர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு பொதுமக்கள் பீதியும் அடைந்தனர். அப்போது ஏற்பட்ட வாகன சத்தத்தால் முதலை தண்ணீருக்குள் மூழ்கி ஒளிந்து கொண்டது. இதனிடையே முதலையை பிடிக்க வாய்க்காலில் இறங்கிய வனத்துறையினர் முதலையை தேடினர். அங்கு வந்த வன பாதுகாவலர் வஞ்சுலவல்லி ஊழியர்களிடம் வாய்க்காலின் ஆழத்தை கணக்கிட கூறினார். 5 அடி ஆழம் இருந்ததால் நீரோட்டத்தை நிறுத்திவிட்டு முதலையை பிடிக்கலாமா அல்லது கூண்டு வைத்து பிடிக்கலாமா என ஆலோசித்தனர். இறுதியை முதலையை கூண்டு வைத்து பிடிக்க முடிவு செய்தனர். வாய்க்கால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் முதலையை பார்த்தால் தானாக பிடிக்க முயற்சிக்க வேண்டாம், தண்ணீருக்குள் இறங்க வேண்டாம் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். 8 மணிக்கு முதலையை பிடிக்க கோழி இறைச்சியை வைத்து கூண்டு ஒன்றினை தயார்படுத்தினர். மக்கள் கூட்டம் குறைந்த பின்னர் வாகன நடமாட்டமும் குறைந்த பிறகு முதலை தென்பட்ட அதே இடத்தில் கூண்டை இறக்கி வைத்தனர். கோழி இறைச்சியை சாப்பிட வரும்போது முதலை சிக்கும் என நம்பி காத்திருந்தனர். நள்ளிரவு 1:30 மணிக்கு முதலை கோழி இறைச்சியை சாப்பிட வெளியே வந்தபோது கூண்டுக்குள் சிக்கிக் கொண்டது. இதையடுத்து 16 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு முதலையை மீட்டு வனத்துறைக்கு கொண்டு சென்றனர். புதுவை நகர பகுதியில் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் செல்லும் உப்பனாறு வாய்க்காலில் முதலை வந்தது எப்படி என கேள்வி எழுந்துள்ளது. சமீபத்தில் பெய்த மழையில் வெள்ளவாரி வாய்க்காலிலிருந்து முதலை தண்ணீரில் அடித்து வரப்பட்டு உப்பனாற்றிற்கு வந்திருக்கலாம் என வனத்துறையினர் கருதுகின்றனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த விக்சித் பாரத் சங்கல் யாத்ரா எனும் திட்டம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்த விக்சித் பாரத் சங்கல் யாத்ரா எனும் திட்டம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட TN பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் யாத்திரை கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்ட செயல் விளக்கம் குறித்த வாக்குடன் நிறுத்தப்பட்டு மத்திய அரசு திட்டங்கள் விளக்கப்பட்டது. இதில் பிரதமரின் உரை, மத்திய அரசு திட்டங்களின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் தங்கள் திட்டத்தின் மூலம் கிடைத்த நன்மைகளை பற்றி கூறினர். மேலும் கிராமத்தில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற பல்வேறு துறை சேர்ந்த வீராங்கனைகள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஜல்ஜீவன் திட்டம் மற்றும் SPM திட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்ட நடைபெற்ற திட்டத்தின் சான்றிதழ் அந்த கிராமத்தில் VUSC குழுவின் மூலம் மாதர் சங்கத்திற்கான காசோலை மற்றும் விவசாயிகளுக்கு ஊனமுற்றோர்களுக்கு என்று அனைத்து துறையை சார்ந்த நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. மேலும் பல துறைகள் ஒன்றிணைந்து ஒரே இடத்தில் விடுபட்ட பயனாளிகளை சேர்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் பள்ளி வளாகத்தில் மருத்துவ பரிசோதனை, ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தனியார் மருத்துவமனை மூலம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் யாத்திரையை துவக்கி வைத்தார். இதே முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், மாவட்ட ஆட்சியர், தலைமை செயலர் என்று பல்வேறு துறையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து செய்திருந்தது. இதில் கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சேதமடைந்து காணப்படும் அரசு வளாக சாலையை சீரமைக்கப்படாமல் இருப்பதை கண்டித்து மக்களுக்கு பொங்கல் கொடுத்து பட்டாசு வெடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் வளாக சாலையை சீரமைக்க கோரி மனு கொடுத்து போராட்டத்தை துவக்கி ஓராண்டாகியும் சாலை சீரமைக்கப்படாததால் ஆவேசமடைந்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியினர்
மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மக்களுக்கு பொங்கல் கொடுத்து பட்டாசு வெடித்து அதிருப்தியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழில் நகரம் கோவில்பட்டி. இங்கு மத்திய மாநில அரசு அலுவலகங்கள் ஒரே வளாகத்தில் அமைந்துள்ளது. 2000-க்கும் அதிகமான மாணவிகள் படிக்கும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியும் இந்த வளாகத்தில்தான் உள்ளது. இந்த நிலையில் சாலை செப்பனிடப்பட்டு முழுவதுமாக 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாகிவிட்டது. இதனால் சாலையின் ஜல்லி கற்கள் பெயர்ந்து அந்த வழியாக செல்லும் மக்கள், பள்ளி மாணவிகள் என அனைவரின் பாதங்களையும் பதம் பார்த்து வருகிறது. இந்த சாலையை உடனடியாக செப்பனிடக் கோரி கோவில்பட்டி நகர தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜகோபால் தலைமையில் கடந்த ஆண்டு முதல் மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு அளித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் சாலை செப்பனிடப்படவில்லை. மனு அளித்து ஓராண்டு நிறைவான நிலையில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மக்களுக்கு பொங்கல் கொடுத்தும் பட்டாசு வெடித்தும் நூதனமான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட நகர தலைவர் ராஜகோபால் மற்றும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என 9 பேரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மேலும் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கொடி, பொங்கல், பட்டாசு உள்ளிட்டவைகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முழுவதும் சிதறி கிடக்கும் காலி மது பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் கப்புகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டத்தில் 124 வருவாய் கிராமங்கள் உள்ளன. அவ்வாறு அனைத்து வருவாய் கிராம மக்களும் பட்டா, சிட்டா மாற்றுதல், இசேவை மையம், பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், நிலப்பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் விருத்தாச்சலத்தில் உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் வந்து செல்கின்றனர். மேலும் தனி வட்டாட்சியர் அலுவலகம், ஆர்ஐ அலுவலகம், விஏஓ அலுவலகம், இசேவை மையம், தேர்தல் பணிக்குழு அலுவலகம், கருவூலம் என பல அலுவலகங்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முழுவதும் பீர் மற்றும் பிராந்தி காலி பாட்டில்கள், பிளாஸ்டிக் கப்புகள் அதிக அளவில் வளாகம் முழுவதும் சிதறி கிடப்பதால் பொதுமக்கள் கடும் கொந்தளிப்படைந்துள்ளனர். நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் அரசு அலுவலக வளாகத்திலேயே ஏராளமான காலி மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் கப்புகள் சிதறி கிடப்பது நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாகவும், அரசு அலுவலகம் குடிகாரர்களின் கூடாரமாகவும் சமூக விரோதிகளின் இருப்பிடமாகவும் மாறி வருவதை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு அலுவலகத்தில் பணிபுரியும் அரசு அதிகாரிகளே பணி முடிந்த பின்பு இதுபோல் அலுவலக வளாகத்தின் உள்ளேயே அமர்ந்து மது அருந்துவதாகவும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் பொது இடங்களில் மது அருந்தினால் அபராதம் விதிக்கும் தமிழக அரசு விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் மது அருந்தும் நபர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து முறையான விசாரணை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முழுவதும் உள்ள முட்புதர்களை அகற்ற வேண்டும் எனவும், மது அருந்துபவர்களை தடுக்க இரவு நேர காவலாளிகள் வைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருத்தாச்சலம் சுற்றியுள்ள புறவழிச்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகளில் கொட்டப்பட்டு வரும் குப்பை கழிவுகள் கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சுற்றியுள்ள சேலம் புறவழிச்சாலையிலும், கருவேப்பிலங்குறிச்சி செல்லும் தேசிய சாலையிலும், வேடப்பார் கோவில் அருகே உள்ள ஓடையிலும்
ஹோட்டல் இறைச்சி கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், மனித கழிவுகள் என தனிக்கணக்கில் கொட்டப்பட்டு வருவதால் குப்பை கழிவுகள் சாலையில் சிதறுவதாலும் துர்நாற்றம் வீசுவதாலும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விருத்தாச்சலம் பகுதிகளில் உள்ள பல்வேறு வணிக நிறுவனங்கள் ஹோட்டல்களில் ஏற்படும் குப்பைகளை நகரத்திற்கு வெளிப்புறம் உள்ள புறவழிச்சாலைகளில் இரவு நேரங்களில் கொட்டி வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் விருத்தாச்சலம் பகுதிகளில் செப்டிக் டேங்கில் இருந்து சேகரிக்கப்படும் மனித கழிவுகளை வேடப்பர் கோவில் அருகே உள்ள ஓடையில் கொட்டி வருவதாகவும் மிகப்பெரிய அளவில் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் விருத்தாச்சலம் புறவழிச்சாலை, கருவேப்பிலம் குறிச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை, வேடப்பர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்து கிடக்கும் குப்பை கழிவுகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தன்கணக்கில் இரவு நேரங்களில் குப்பை கழிவுகளை கொட்டிவிட்டு செல்லும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இணையவழி மோசடியில் சிக்கிய இரண்டு நபர்கள் 15 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்தனர். இது தொடர்பாக இணையவழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இணைய வழியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கொடுக்கிறோம் என்று கூறியதை நம்பிய புதுச்சேரியைச் சேர்ந்த நித்யா மற்றும் அருண்ராஜ் ஆகியோர் இணையவழி மோசடிக்காரர்கள் கூறிய பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு நித்யா என்பவர் 14,95,000 ரூபாயும் அருண்ராஜ் என்பவர் 2,74,000 ரூபாயும் அனுப்பிய பிறகு கடந்த 15 நாட்களாக இணைய வழியில் வந்தவர்கள் கூறியபடி வருமானத்தையும் கொடுக்காமல் அவர்கள் முதலீடு செய்த பணத்தையும் எடுக்க முடியாமல் போனதால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இணையவழி காவல் நிலையம் வந்து புகார் கொடுத்தனர். இது தொடர்பாக ஆய்வாளர்கள் கார்த்திகேயன் மற்றும் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உப்பனாறு வாய்க்காலை தென்பட்ட முதலை ஒன்றுக்குள் சிக்கியது. கோழி இறைச்சியை வைத்து பிடித்த வனத்துறையினர். தொடரும் இணையவழி மோசடி. 17 லட்சம் ரூபாயை ஏமாறுந்த இரண்டு பேர்.